வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மே இருபது முதல் நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லோன் அதாவது விவசாய கடன் வந்து வாங்கியவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கியவங்களுக்கு அடுத்தது மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக வந்து நகை கடன் வாங்கியவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ கனரா பேங்க் இந்தியன் பேங்க் அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இது மாதிரியான இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது மாதிரியான பல்வேறு தேசிய வங்கிகளில் நகை கடன் வாங்கியவங்களுக்கு ஸோ இது மாதிரியான பல்வேறு விதமான நியூஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா முதல் வந்து விவசாய கடன் வந்து தள்ளுபடியாகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கடன் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலமாக வாங்கிய கடன் அடுத்தது வந்து நகை கடன் ஸோ இது மாதிரியான கடன்கள் எல்லாமே வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா விவசாய கடன் விவசாயத்துக்கு மூலமாக வாங்கிய நகை கடன் ஸோ இது வந்து தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருந்தது ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து அதுக்கான ரசீது வந்து கொடுக்க முடியலை பட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நகை வந்து எப்பொழுது வந்து தள்ளுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதுக்கான தெளிவான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வாங்கின வங்கி அடுத்தது மத்திய வேளாண்மை கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஸோ இது மாதிரியான பல்வேறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வாங்கின நகைக்கடன் மட்டும் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐந்து சவரன் ஆறு சவரன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஆறு சவரன் சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் வந்து ஐந்து சவரன் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளது பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேனுடைய ஆட்சியில் ஐந்து சவரன் நகை வந்து தள்ளுபடி ஆகும் ஆறு சவரன் நகை வந்து இது மாதிரியான பேங்க் அதாவது கூட்டுறவு சங்கங்கள் மத்திய வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இது மாதிரியான சங்கங்கள் வந்து ஐந்து சவரனுக்கான ப பட்டியலும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு சவரனுக்கான பெயர் பட்டியலும் வந்து இப்போ வந்து தயார் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அது வந்து மேக்ஸிமம் ஆறு சவரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில் வந்து கண்டிப்பாக வந்து இது நடக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இருபதாம் தேதியிலேருந்து இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் மே இருபதாம் தேதியிலேருந்து இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து தள்ளுபடி செய்யும் பொழுது அதனுடைய இருப்பு தொகை டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான கூட்டுற வங்கிகளை எல்லாருமே வந்து அவங்க இப்போ வந்து அவங்களுடைய பட்டியல் வந்து தயார் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்து வந்திருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நண்பர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது மாதிரியான தேசிய வங்கிகள் எஸ்பிஐ ஆகட்டும் கனரா பேங்க் அடுத்தது யூனியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் ஸோ இது மாதிரியான இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது மாதிரியான தேசிய வங்கிகளை வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேவிபி கரூர் ஸோ இது மாதிரியான டிஎம் இது மாதிரியான பிரைவேட் வங்கிகளையும் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இது மாதிரியான தேசிய வங்கிகளில் நகை கடன் வாங்கின எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க நம்மளுடைய சிஎம் பர்சனல் செல் டபுள் ஒன் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி கொனோ கொரோனா காலகட்டங்களில் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அதனால் அதுக்கு வந்து வட்டி கூட கட்ட முடியல கண்டிப்பாக வந்து இதனுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான வங்கிகள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் பிரைவேட் வண்டி வங்கிகளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை டோட்டல் அமௌண்ட் அண்ட் நிதிநிலைகளை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க தென் அவங்க பிரைவேட் வங்கிகளை வந்து பண்ணுறாங்களோ இல்லையா இது மாதிரியான தேசிய வங்கிகளை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அது மாதிரியான தகவல் தான் வந்து இருக்கு வங்கியில் கேட்கற போது அவங்க வந்து இதுக்கான டோட்டல் லிஸ்ட் வந்து அவங்க வந்து எதுவும் ரெடி பண்ணலை ஸோ அது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா உடனே கொடுத்துடலாம் எவ்வளோ அமௌண்ட் அதாவது நகைக்கடன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் தான் ஸோ அதனால் வந்து இது வந்து ப்ராப்ளம் இல்லை இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்து அவங்க டேட்டா கொடுத்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேசிய வங்கிகள் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம் நீங்கள் வந்து டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதனால் கொரோனா காலகட்டங்களில் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நகை கடன் வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது மாதிரியான தேசிய வங்கிகளையும் வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மே இருபதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கிகளில் இதுக்கான அதாவது நகைக்கடனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான வட்டாரங்கள் இப்போ இந்த வங்கியினுடைய வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மே இருபது முதல் வந்து நகை கடன் வாங்கியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் ஸோ அது வந்து ஐந்து சவரனா இல்லை மேக்ஸிமம் வந்து ஆறு சவரனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒன்று அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த கல்விக்கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்விக் கடனுக்கு வந்து எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து பண்ணலை ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னாலும் வந்து கல்விக் கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் கல்விக் கடன் பார்த்தீங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் எதுவும் வரலை இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மகளிர் சுயஉதிக் குழுக்கள் மூலமாக வாங்கின கடன்கள் இதெல்லாம் இதை பற்றின அப்டேட் வந்து வரும் ஸோ வந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து போடுறோம் அது வரைக்கும் வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ